ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயரில் ஸ்கொயர்எம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸில் போட்டிருப்பாங்க பின்னாடி 0.5 ஸ்கொயர்எம்மா 1.5 ஸ்கொயர்எம்மான்னு சொல்லிட்டு. பட் இப்போ இன்கேஸ் கேபிளில் வந்து சில கேபிளில் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க, ஆர்ஆர் கேபிள்லாம் இருக்குது. ஸோ ஆர்ஆர்ங்கிறது ஒரு ப்ராண்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 0.5 ஸ்கொயர்எம்மா அப்படின்னு ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த சில ப்ராண்டில் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க, அதர்வைஸ் சில கேபிளில் எழுதியிருக்க மாட்டாங்க என்ன ஸ்கொயர்எம்மான்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு கேபிளோட ஸ்கொயர்எம்எம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ டிஸ்பிளேயில் இது வந்து மல்டி கோர் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கோர்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே இருக்க பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஏரியாவோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு. ஸோ அதை வந்து பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4 எழுதிக்கலாம். ஸோ இதில் டிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், இது வந்து 1.5 ஸ்கொயர்எம்மோட கேபிளு. இதோட டயாவை நீங்கள் மெஷர் பண்ணணும், இந்த இது வந்து சிங்கிள் ஸ்டான்ஸு. ஸோ இதோட டயாவை நீங்கள் வெர்னியர் இல்லைன்னா ஸ்குருகேஜ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு, ஸோ நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த டி ஸ்கொயர்டுங்கிறது இதோட டயா, அண்ட் இது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு. ஸோ இது ஒரு டேர்ன்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு, ஏரியாவை கால்குலேட் பண்ணிவிட்டு, இன்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேபிளோட ஸ்கொயர்எம்எம் கிடச்சிரும். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கொயர்எம் சிங்கிள் கோர்னு சொல்லுவாங்க, இது வந்து மல்டி கோர். உங்களுக்கு சிங்கிள் கோருக்கும் மல்டி கோருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னா சொல்லுங்கள். அப்புறம் இதில் கேபிள்ஸ்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சாலிட் ஒயர்னு ஒன்று இருக்கும், அது பார்த்திங்க அப்படின்னா இதோட திக்னஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஹை ஆம்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேபிள்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன்.